ஏங்க அங்க பாருங்க உங்க தங்கச்சி நடந்து வந்துட்டு இருக்காங்க. எதுக்கும் அப்படி வேகாத வெயில்ல நடந்து வந்துருக்க? கார்ல தான் மதுரைக்கு போனேன்னே. அவர் வேலை இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதான் பஸ் பிடிச்சு வந்தேன். அவனும் முக்கு ரோட்ல இறக்கி விட்டான். அதான் நடந்தே வர்றேன். என்ன நல்லா இருக்கீங்களா மதனி? இருக்கேன். ஒரே ஊர்ல இருக்கோம்னு தான் பேர். நேருக்கு நேர் பார்த்து பேச ஒருத்தர் கூட நேரம் இல்ல. என்ன செய்யறது மதனி? என் வீட்டுக்கு வர மனசுல மீறி எதுவும் செய்ய முடியல. ஏன்டி இப்ப துணை துணைன்னு பேசிக்கிறக்க? ஏத்தா வா, ரெண்டு அள்ளி வெட்டி தரேன், குடிச்சிட்டு போவா. இல்ல அண்ணா, வேணா. கையில் எதிர்பார்த்துட்டு இருப்பா, நான் போறேன். கையில் ஒன்று ஞாபகம் வருது. டாக்டரோட ஒண்ணா கார்ல பார்த்தேன். அத்தை ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க? அத்தை என்னாச்சு உடம்புக்கு? வேற ஒண்ணு இல்லப்பா. இவளுக்கு ஏற்கனவே சுகரா? தோட்டத்துக்கு வந்த இடத்துல படபடன்னு வருதுண்டா. சரி, டிரைவர் அனுப்பி கார் எடுத்துக்க வாடான்னு இந்தாங்க ஆனா. அதனால தான் இங்க உட்கார்ந்துருக்கான். வாங்கம்மா, நம்ம வண்டியில போயிடலாம். சரி, போலாம். வாங்க போலாம். பாத்து வெல்ல, நீங்களும் வாங்கப்பா. இந்த புள்ள மாத்திரம் நம்ம மகனா இருந்தா எவ்வளவு கௌரவமா இருக்கும். அம்மா பாத்து போமா. ஏமா, அது யதார்த்தமா நடந்தாலும் இந்த ஊருக்கு அரிச்சனங்க பொருணி பேசும். பாத்து நடந்துக்கிற சொல்லு. கயில் விழிய நம்ம முத்து பாண்டிக்கு தான் கேட்கலாம்னு இருக்கோம். அவசரப்படாதீங்க மதுனி, நான் முதல்ல உங்க அண்ணங்கிட்ட பேசிக்கிறேன். பேசிட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லுத்தா. சாராயம் காய்ச்சி தான் நம்ம குடும்பம் வாழ்தாக்கும். முதல்ல அதை நிறுத்த சொல்லுங்க அண்ணா. அண்ணன் குடுக்க முடியாதுன்னு உங்க தங்கச்சி மறைமுகமா சொல்லிட்டு போறா பாருங்க. வழிய காணோம். உனக்கு பள்ளிக்கூடம் வேணுமா? அஞ்சாவது வரைக்கும் படிச்சிருக்கல்ல, அது போதும். போ. அவனே பாவம், படிக்கட்டுமே. பிளஸ் டூ வரைக்கும் அரசாங்கமே படிக்க போடுதுல. அரசாங்கம் படிப்பு சொல்லி கொடுக்கும். போட்டுக்கிற துணியும் படிக்கிற புத்தகமும் யாத்தருவா அரசாங்கம் தந்துருமா? அதேமா தர்றாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. ஏழை இழந்த பழத்துக்கு தான் ஆசை பண்ணணும். அக்கா நீ என்னதான் சொல்ற? போட, போய் ஆட்டுக்குட்டி தேடி கொட்டால ஆடு. இந்தாங்க காப்பி. என்னங்க, நம்ம கையில் வழி போற போக்கு ஒண்ணும் சரியில்லைங்க. நக்களுக்கு ஒண்ணும் குறைச்சல. நம்ம கையிலுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணணுங்க. அதுக்கு என்ன, நல்ல வேலை பாத்துருவோம். எங்க அண்ணன் மகன் முத்து பாண்டி கொடுத்தா என்னங்க? அண்ணமை முத்து பாண்டி சாரா விக்கிற பையன். அவனு கட்டி தரதுக்கு என் பிள்ளை ஆத்துக்கு தள்ளி விட்டு வேண்டிய. ஏண்டி நீ கைவெளி பத்துவாடி? நீர் அடிச்சு நீர் விலகாது. நம்ம பொண்ணு கையில் வெளியே கட்டினா தானா தெரிஞ்சிட மாட்டானா? நம்ம பொண்ணு அழகு என்ன, நம்ம பொண்ணு படிப்பு என்ன, இந்த சாராக்கான சேர்த்து பாக்குறேடி. அவனுக்கு கொடுக்க முடியாது. அந்த டாக்டருக்கும் என் பேத்திக்கும் பொருத்தமா இருக்கும். எனக்கு தெரியாத. என்ன பண்ணி நிக்கிற சார்? அது பாத்ரூம் பேத்தாம சார். பிச்சு விடு பிச்சாமா. இருங்க சார், ஜாக்கிரத. வணக்கம் சார். குட் மார்னிங். என்ன அங்க கரெக்டா? அந்த பசங்க வந்து நீங்க டிக்கெட் எடுத்துப்பீங்க, அவங்க காசு கொடுக்க மாட்டான். அது வந்துங்க பெரிய பிரச்சனை. நீங்களா பெரிய பிரச்சனை மாதிரி நடந்துக்கிறீங்க. ஆமா, எங்க சித்தப்பு. எங்களுக்கு சித்தப்பு தான் மனுஷனா நீங்க? ஒருத்தருங்க வணக்கம் சார். வணக்கம் தம்பி.
நலகினா எங்க அண்ணன காணா அண்ணன் வேணுமா அண்ணனோட ஃபேமிலி டீடைல் வேணுமா உங்க குடும்பம் பத்தி சொல்லுங்க கொஞ்சம் கேப்போம் அந்த டோட்டல்லாம் உண்ணுது ஆனா நீ என்னது இப்ப இல்ல என்ன மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பிடிச்சிருக்கல இந்த கேள்வி அவசியமா I love you I love you I love you டே புடிச்சு கடிச்சு தின்றுவேன் ஏய் அப்புறமா ஏய் பாத்து I love you. I do love you. Thank you.
மனசெல்லாம் ஆசை உன்னை தொட்டு பார்க்க அதை மட்டும் மறுக்கிறேன் நான் என்ன பேச உடை மாற்றம் போது மறைந்தென்ன பார்வை உனக்காக இருக்கேனே வரட்டும் மனமாலே மாலைக்கு தரும் மதிப்பு எனக்கு தான் இல்லையா மாலைக்கு தரும் மதிப்பு எனக்கு தான் இல்லையா எதுக்கு